ஜெனடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹூ. இன்றைக்கி நம்ம ஜெனடிக்ஸில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்டான வெடிப்பு இல்லாத குலோப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த எம்டிஆர் குலோப் ஜாமுன் பாக்கெட் எடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட் தான், நீங்கள் வந்து எந்த ப்ராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் வந்து பால் தான் ஊற்றி பிசைய போகிறேன். நீங்கள் வந்து தண்ணி கூட ஆட் பண்ணலாம், பட் ஆனால் பால் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதோட நான் வந்து ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்க போகிறேன், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப ஹார்டாலாம் பிணையக்கூடாதுங்க, சும்மா சாஃப்டாக லைட்டாக பிசைஞ்சாலே போதும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மாவு மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கினஸ்ஸாக இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருந்தால் தான் கையில் ஒட்டணும் மாவு, அப்போ தான் வந்து கரெக்டான ஸ்டேஜ், ஓகேங்களா? இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து கை இந்த விரல் மட்டும் தான் யூஸ் பண்ணி பிசையணுங்க. நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிடக்கூடாது, ஓகேங்களா? இல்லைனா வந்து வெடிப்பு வந்துடும், ஹார்ட் ஆயிரும் குலோப் ஜாமுனே, ஓகேங்களா? இப்போ சும்மா லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுக்கடையில் நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து 1/2 கிலோ வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். அதை நம்ம வந்து எவ்வளோ சுகர் எடுக்கிறோமோ அதுக்கு ஒரே ரேஷியோவில் தான் நம்ம வாட்டரும் வந்து ஆட் பண்ணணும், ஓகேங்களா? நான் தண்ணி வந்து அரைச்சி தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து கம்பிப்பதம் அப்படிலாம் இல்லைங்க, சும்மா லைட்டாக பிசு பிசுன்னு வந்தாலே போதும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் நான் ஒரு 2 ஏலக்காய் பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டுட்டு இதில் வந்து சுகர் வந்து லைட்டாக கரையட்டும். ஆப்ஷனல் தான், நம்ம ஃபுட் கலர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கையில் வந்து ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வந்து உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். உருண்டை பிடிக்கும்போது நல்லா அமுத்தி அமுத்தி உருண்டை பிடிங்க, ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி உள்ளங்கையில் வச்சு, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து வெடிப்பு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கணும். இங்கே வந்து சுகர் சிரப்பும் வந்து ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 கொதி கொதிச்சாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ உருண்டைகளை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் அல்லது கீ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆயில் ஊற்றிட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம், அதாவது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்பு, ஆயிலும் வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணுங்க. இல்லைனா ரொம்ப வந்து ப்ரௌனிஷாக ரொம்ப ப்ரௌனாக போயிடும் கறிகிற மாதிரி. அதனால் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் எல்லா உருண்டைகளையும் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம வந்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணுங்கள். லைட் சூடாக இருக்கணும், ஓகேங்களா? இப்போ 1 ஹவர் வந்து இந்த மாதிரி இது வந்து சுகர் சிரப் பாருங்கள். இப்போ வந்து குலோப் ஜாமுன் வந்து நல்லா ஊறிடுச்சு சுகர் சிரப்போட. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கலாம். சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வெடிப்பே இல்லை பார்த்தீங்களா? அது நம்ம சொல்கிற இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.